இந்த தமிழ்நாட்டில் ட்ரெடிஷ்னல் சமையல்ன்றதே வந்து பாரம்பரிய சமையல்ன்றது வந்து அழிஞ்சிகிட்டே வருது. ஏன்னா நிறையா பேர் வந்து இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எம்ப்ளாய்டு, அதோடு இல்லாமல் இட வசதி பொருள் அதுன்னு நினச்சின்னு பண்ண மாட்டேன்றா. அந்த பாரம்பரிய சமையலை சுவையும் அதோட மனமும் குணமும் மாறாமல் அது எப்படி தயார் பண்ணும், எப்படி பண்ணால் அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக எல்லோரும் விரும்பி சாப்பிடும்படியாக இருக்கும், நம்ம கொடுத்த போட்ட தயார் பண்ண பொருளோட காஸ்ட்டுக்கு வேல்யூ உண்டா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணி ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் அதே நேரத்தில் வந்து மிக சிறப்பான சுவையோட பாரம்பரிய தமிழ்நாடு சமையல உங்களுக்கு நல்லா சிவகுமார் வந்து வழங்க போகிறேன். தமிழ்நாடு சமையல் பாரம்பரிய சமையலை வந்து சொல்லித்தரேன். அடுத்தது உங்களுக்கு கிராமிய சமையல், தோசை வெரைட்டி, அப்புறம் வந்து சாம்பார் வெரைட்டி, ரசம் வெரைட்டின்னு ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் அந்த டெய்லி நெய்வேத்தியத்துக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாள். இந்த பிள்ளையார் சேர்த்தி வரப்போகிறது, அந்த பிள்ளையார் சேர்த்தி குழக்கட்டை எப்படி பண்ணுறது, அது வந்து போலி எப்படி பண்ணுறது ட்ரெடிஷ்னலாக, அதை வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றா இந்த கோபுரம் டிவி நேயருக்கு வந்து என்னோடய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.